ஆட்டம் இவைகளையெல்லாம் சொல்லி பிறகு தான் ஓடியதை சொல்லியிருக்கிறார். இதை இதை பார்க்கும்போது இது ஒரு ஒரு பயண இலக்கியமாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, இது எண்ணற்ற இளைஞர்களுக்கான ஒரு எழுச்சி உரை. இனிமேல் நீங்கள் நடக்கக்கூட முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒருவர் நான் ஓடுவேன் என்று ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, சரியான பயிற்சியோடு செய்தார் என்று சொன்னால் அது அண்ணன் மாசு அவர்கள். அவர்கள் நமக்கெல்லாம் இன்றைக்கு இளைஞர்கள் பலருக்கு அவர் உடலை பேணுவதிலே வழிகாட்டியாக இருக்கிறார். பெருமையிலும் பெருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரங்களை வெளியிட்டு அதனினும் சிறப்பை பெற்றுக்கொள்கிறார் ஐயா பாஸ்கரன் அவர்கள். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அவர்கள் அடிப்படை தொண்டனையும் ஓட வைத்தாய், அண்ணன் அரவிந்த் ரமேஷையும் ஓட வைத்தாய், அடிப்படை தொண்டனை ஓட வைத்தாய், அரவிந்த் ரமேஷ் அண்ணனையும் ஓட வைத்தாய், படிப்படியாய் பட்டாளத்தை ஓட வைத்தாய், மாடியிலே பலூனை விட்டு மோடியையே ஓட வைத்தாய், ஓட வைத்தாய், ஓட வைத்தாய், ஒவ்வொருவரையும் ஓட வைத்தாய், வெற்றியை சூட வைத்தாய். தாய் மாணவரே, எங்களுடைய தாய் நிகர்த்த மாவட்ட செயலாளர் அவர்களை நூலாசிரியரின் திருமொழியை நாம் இப்பொழுது கேட்கின்ற தருணம். ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். ஐயா மாசு அவர்கள் வணக்கம். ஓடலாம் வாங்க எனும் நூலினை வெளியிட்டு சிறப்பித்து இறுதியாக நிறைவுரையாற்றவிருக்கிற திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர், 30 லட்சம் இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பேன் என்று ஓராண்டுக்கு முன்னால் உறுதியளித்து இன்றைக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை இயக்கத்தில் இணைத்த பெருமைக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முதல் பிரதியை பெற்று வீற்றிருக்கிற இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன், எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொன்னதை போல 80களில் கடைசியாக ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் பெற்றுத்தந்த தங்கம், பத்மஸ்ரீ, அருணா போன்ற பல்வேறு மத்திய அரசின் சிறப்பு விருதுகளை பெற்ற பெருமதிப்பிற்குரிய திரு வா பாஸ்கர் அவர்களே, நூலினை மிக சுருக்கமாக ஆய்வு செய்யாக இருந்த சிறந்த பகுத்தறிவாளர், சீரிய சிந்தனையாளர், இனிய நண்பர் சைதை அன்பரசன் அவர்களே, அன்புக்கினிய தம்பி மணிப்பாக்கம் சிந்தன் அவர்களே, அழைக்கவே இல்லை என்றாலும் நானும் வருகிறேன். இது ஓடலாம் வாங்க என்பது பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். எனவே இதில் நானும் பங்கேற்பது என்னுடைய கடமை என்று மரியாதைக்குரிய திரு விஜி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஓடுவது சம்பந்தமாக பலமுறை பேசியிருக்கிறேன். எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த நூலிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த நூலை நீங்கள் வருகை தந்திருப்பவர்களெல்லாம் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரே அன்பு வேண்டுகோள், 250 ரூபாய் இந்த நூல் கொடுத்து வாங்கி செல்லுகிறேன். இந்த நூலுக்கு காசு கொடுத்து வாங்கி செல்லுகிற நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை அல்லது அன்பு, நன்றி, எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். நாளை காலை நானும் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவதற்கு முயற்சித்தேன், ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தேன் என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய பெருமை. அந்த வகையில் நான் நின்று விடுவது அல்ல ஒரு ஓட்டக்காரனுடைய ஒரு ஒரு விளையாட்டு என்பது, மாறாக இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இரு. அந்த ஓட்டம்தான் உன்னுடைய மனதை உறுதியாக்கும், உன்னுடைய உடலை உறுதியாக்கும், உன்னை சமூகத்திற்கு பயனுள்ள ஒருவனாக மாற்றும் என்பதை இந்த நூல் பேசுகிறது. நிறைய பேர் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி ஓடுவார்கள், அதற்கு பிறகு நின்று விடுவார்கள். அது அல்ல ஓட்டம். மாரத்தான் என்பது நம்முடைய கொண்ட லட்சியமாக இருக்கலாம், வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட பயணமாக இருக்கலாம், அந்த பயணத்தில் இடையறாது நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை. அன்பு அண்ணன் மணிப்பாக்கம் சிந்தன் அவர்கள் ஐயாவிடம், அடுத்து மாதவன் தட்டச்சு அவர்கள். நன்றி ஐயா. ஓடலாம் வாங்க என்ற இந்த புத்தகத்தை, இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வரவேற்பு உரையாற்றிய திரு பதிப்பாளர் திரு அண்ணன் ஒளிவனன் அவர்களுக்கும், அதேபோல் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய
முன்னாள் இந்திய ஹாக்கி அணியினுடைய கேப்டன் திரு அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கும், நூல் திறனாய்வு செய்திருக்கக்கூடிய அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும், நூலாசிரியர் திரு அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அத்தனை கழக மூத்த நிர்வாகிகளுக்கும், இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்களுக்கும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடிதான் இதே இடத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய அறிவுக்கொடை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியிலேயே மாசு அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்கான தேதியை வாங்கினார். நேற்று அப்போ வாங்கும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஒரு மூன்றரை மணிக்கு வந்திருங்க, அஞ்சு மணிக்கு விட்டுறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் நேற்று நள்ளிரவு தான் உங்களுக்கு தெரியும் திருச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்திவிட்டு, திருப்பு முனை மாநாடை நடத்திவிட்டு நேற்று நள்ளிரவு தான் வந்தோம். காலையில் தலைவர் என்னை அழைத்து இந்த மாதிரி 10ஆம் தேதியில் மாலைக்குள்ளே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறோம். அதே மாதிரி நீ 11ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு கிளம்பணும், நான் அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், உன்னோட பிரச்சார பயணத்தை முடிவு செய்யணும், அதனால் 4 மணிக்கெல்லாம் நீ வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் 4 மணிக்கு வர முடியாது, தலைவர் சொல்லி தட்ட முடியலை, நான் 4 மணிக்கு வர முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னாங்க, இல்லை நான் மாசன் எனக்கு தேதி கொடுத்துருக்கேன், வேற யாருக்காவது தேதி கொடுத்துருந்தா கூட நான் கேன்சல் பண்ணலாம், முடி ரத்து பண்ணலாம், ஆனால் மாசன் வந்து நான் ரத்து பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு நான் வந்துடுறேன். என் தலைவருக்கு பல வேலைகள் இருக்குது, நம்ம அவருக்கு நேரம் கொடுக்க முடியாதுல்ல, நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் 4:30 மணிக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் அப்படின்னேன். அந்த அளவுக்கு மாசன் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்த்துருக்கோம். அதை பற்றி நான் அவரை பற்றி நான் பேசி உங்களுக்கு அவருடைய பெருமையை சொல்ல அவசியம் கிடையாது. தலைவர் அவர்கள் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் மீது ஒரு முரட்டு பக்தர் அப்படின்னா அது அண்ணன் மாசு அண்ணன் அவர்கள் தான். தைரியமாகவும் தெம்பாகவும் சொல்லுவாங்க. ஏற்கனவே அவர் புத்தகம் போட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறார், மேயர் பதவி அல்ல பொறுப்பு அப்படிங்கிற புத்தகம். இந்த அந்த புத்தகத்தை நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே படிச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய படிப்பாளர்லாம் கிடையாது, இப்போ தான் அந்த கொரோனா காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். தலைவர் அவர்கள் ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார், இந்த மாலைகள் சால்வைகளுக்கு பதிலாக பூங்கொத்துக்கு பதிலாக புத்தகங்கள் பரிசாக கொடுங்க, நினைவு பரிசாக கொடுங்க, அது உபயோகமாகவும் இருக்கும், பல நூலகங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நானும் போகிற இடங்கள்லாம் புத்தகங்கள் பரிசாக கொடுங்க, நினைவு பரிசாக கொடுங்கன்னு சொல்லி வர்ற அத்தனை புத்தகங்களையும் முதல்ல நம்முடைய சகோதரி அனிதா தனி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி, அந்த மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்ட பொண்ணு நீட் தேர்வுனால அந்த அனிதாவுடைய தங்கை அனிதாவுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்திற்கு தான் முதல்ல அந்த நூல்களை எல்லாம் கொடுத்துட்டு, இப்போ தமிழகத்துடைய பல்வேறு நூலகங்களுக்கு நம்முடைய இளைஞரணி சார்பாக அந்த நீங்கள் கொடுக்குற நூல்களை எல்லாம் பகிர்ந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதன்படி சென்ற வாரம் ஒரு புத்தகம் வெளியீடு, இப்போ இந்த புத்தகம் நேற்று நள்ளிரவு தான் புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தார், அதனால் ஒரு வார்த்தை கூட நான் படிக்கல, வெறும் அட்டப்படத்தை பார்த்துட்டு சரி பேசலாம், நான் மாசனை பற்றி பேசிடலாம் அப்படின்னு வந்தேன். மாசனன் இங்கே பொதுச் செயலாளர் அவர் வந்து, சரி நீ நான் வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர், தலைவருக்கு மேலே எனக்கு தான் வந்து அதிக உரிமை உண்டு, உங்களுக்கு உங்கள் அப்பாவே சொன்னாலும் சரி நீ தான் சேப்பாக்க வேட்பாளர், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு நான் சொன்னேன். தலைவர் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன், நீங்கள் யார் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். தலைவர் வந்து சரி போ போ 230 தொகுதி போய் சுற்றிட்டு வா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நீங்கள் சேப்பாக்கத்தில் வேறு யாரும் வேட்பாளராக அறிவித்தாலும் அவரையும் வெற்றி பெற வச்சு நான் உங்கள் முன்னாடி போய் நிற்பாட்டுறேன், எனக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, சேப்பாக்கத்தில் நின்றுன்னு ஆசை, ஆனால் என்னுடைய வெற்றி முக்கியம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, அதற்காக நான் உழைக்கிறதுக்கு தயார்னு சொன்னேன். எனவே அந்த ஓடலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேன், தொடர்ந்து ஓடுவோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னை அழைத்த அண்ணன் மாசு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். இங்கே நாயகன், இந்த விழாவுக்கு நாயகன், அடுத்த சூப்பர் ஹீரோ உதயநிதி தம்பி, அடுத்த என்னுடைய மனசுக்கு ஏந்த நண்பர். வணக்கம் ஐயா. மனுஷன் ஐயா, நான் ஏன் இங்கே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஓடலாம் வாங்க ஓடலாம் வாங்க அப்படின்னு பேசி பேசியே நம்ம நாட்டில் யாரும் ஓடுறதில்லை. ஆனால் இந்த புக்கை நான் நேற்று படிச்சுட்டு நான் ஒன்று என்ன பண்ணேன், சார் வீட்டுக்கு வந்தார்,
நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி வீட்டுக்கெலாம் வரவேன், நான் தினமும் பார்க்குறேன், ஓடுறதை தான் பார்க்குறேன், நான் கையை ஆட்டிட்டு போயிடுவேன், ஏன் வீட்டுக்கு வரேன்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டாரன். வந்தது பார்த்தா என் ஒய்ஃபும் அவங்களும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா ஒய்ஃப் பிரின்ஸிபல் இருந்தாங்க சிலமல் காலேஜில். அப்போது நான் கேட்டேன், இப்போ வந்து இந்த புக்கு கொடுத்த உடனே நேற்று ஒரு 11:30 ஒய்ஃபும் படிச்சுட்டாங்க சார் சொல்ல சொன்னாங்க. அவங்களும் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியோ ஒரு வேறு பார்வையில் வேறு திசையில் போவாங்க. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய